வணக்கம். முதலமைச்சர் உதய மைத்ரி வரவே இருக்கிறேன். என் பேர் தான் லட்சுமி. தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? ஹலோ. வணக்கம்மா, என் பேர் கோதண்டன். ஓகே. என்னுடைய பெட்டிஷன் நம்பர் 22-50-92. என்ன பேர்ல சார் பதிவு பண்ணீங்க? கோதண்டன். கோதண்டன். என்ன மாவட்டம் சார்? திருவள்ளூர். பேசிட்டு இருக்கிறது உங்க நம்பருங்களா சார்? ஆமா சார். கோதண்டன்ற பேர்ல பதிவு பண்ணிருக்கீங்க. February 23 திருவள்ளூர் மாவட்டத்துல பதிவாயிருக்கு. மனு வந்து அப்செப்ட் பண்ணிருக்காங்க. எந்த வருஷம்? எந்த வருஷம்? 2021. இப்ப என்ன வருஷம்? 23ங்க சார். ரெண்டு வருஷமா ஒரு கோப்பு ஒரு அரசாங்கத்துல வச்சிட்டு இருந்தா எப்படிமா அரசாங்கம் நடக்குது? எதுக்கு இந்த திட்டம்? எதுக்கு மக்களை ஏமாத்துறதுதானே இந்த திட்டம். இது இந்த திட்டம் தேவையா? மக்களை ஏமாத்துறது திட்டம் தேவையா? தயவுசெய்து க்ளோஸ் பண்ண சொல்லுங்கம்மா. சார் நடவடிக்கை எடுப்பாங்க. ஓகேங்களா? எப்ப? 3 வருஷம் சேர்த்து விட்ட பிறகு எடுப்பாங்களா? இல்லம்மா, நான் கேக்குறேன், மனுதாரர் இறந்துட்ட பிறகு நடவடிக்கை எடுப்பாங்களான்னு கேக்குறேன். சார் உங்க சிரமம் புரியுது சார். நீங்க இதை சொல்லி கிளி, நீங்க கம்ப்யூட்டர் மாதிரி இது பதில் சொல்லி அடிப்பீங்க. அதுக்கு நீங்க தேவையில்லை. கம்ப்யூட்டர்ல அதை ஃபீட் பண்ணிட்டாவே இந்த பதில் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு ஆள் போட்டு உங்களுக்கு ஒரு சம்பளம் ஷிஃப்ட்டு, இது உங்களுக்கு ஒரு சூப்பர்வைசர், உங்களுக்கு ஒரு அதுக்கு ஒரு மேல் அதிகாரி, அதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, இவ்வளவோ எதுக்கு வேஸ்ட்டு? இதை வந்து கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிட்டு அந்த நான் ட்ரெயின்ல சொல்லுதே அடுத்த ரயில் நிலையம் பேர் அப்படி சொல்லிட்டு போகுது, இது போற இடம் அப்படி சொல்லிட்டு போகுது. அது மாதிரி இது கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிட்டு அந்த நம்பர் தச்சுட்டு உங்களுடைய கோரிக்கை நிலுவையில் உள்ளதுன்னு கம்ப்யூட்டர்ல சொல்லிட்டு போகுது. இதுக்கு இவ்வளோ பெரிய திட்டம் ப்ராஜெக்ட் தேவையாம்மா? தயவுசெய்து சொல்லுங்கம்மா. 2 வருஷம் 3 வருஷம் 10, இன்னொரு கேஸ் இருக்குது. 15 வருஷம் இருக்குது. 30, 50, 40, 100 கேஸ் எதுக்குமா? இந்த மாதிரிலாம் மக்களை ஏமாத்துறதுக்கு நீங்கள் வா பாவம் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் கேட்கறது கேட்டுக்க முடியும், சொல்ல முடியும். உங்கள் சுப்பீரியர் அதிகாரிகளே இதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு கணக்கு எடுக்க மாட்டிங்களா? 1 வருஷம் பெண்டிங் எத்தனை, 2 வருஷம் பெண்டிங் எத்தனை, 3 வருஷம் பெண்டிங் எத்தனைன்னு ஒரு கணக்கு எடுக்க மாட்டாங்களா உங்கள் மேல் அதிகாரி? நீங்க உங்களால என்னமா பண்ண முடியும்? இதுதான் பண்ண முடியும். நான் கேக்குறேன், உங்க சுப்பீரியர் கம்ப்யூட்டர்ல தட்டினாவே 21வது வருஷம் பெண்டிங் இருக்குதான்னு லிஸ்ட் இருக்குது. அந்த சுப்பீரியர் அதிகாரிகளுக்கெல்லாம் கூப்பிட்டு சார்ஜ் ரிசீவ் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஏன் உங்க சுப்பீரியர் இதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க? 2021 பெண்டிங்கா இருக்குது, 2022 பெண்டிங், 2020 பெண்டிங், 2019 பெண்டிங் இருக்குது. கேட்கணும்ல, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நாங்கள் கேட்கறதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு நடவடிக்கை எடுப்பாங்க, நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பதில் சொல்லிக்கிட்டு இதை தயவுசெய்து ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அனுப்புங்க. உங்க சூப்பர் சிஎம் செல் பிரஷர் ஆஃபீஸர் இருக்கிறாருல்ல சார், நாங்கள் உயரதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படுத்துறோம். ஓகேங்களா? கண்டிப்பா பண்ணுங்கம்மா. இது மாதிரி கவனிக்க சொல்லுங்க. 4 வருஷம் 5 வருஷம் பெண்டிங் பேப்பருங்களை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வந்து உட்காந்துட்டு போறது உங்களை வேலை வாங்கிட்டு போறது அதானே அவங்க வேலை? இது இருக்குதா இல்லையான்னு கவனிக்க மாட்டாங்களா? சார் கண்டிப்பா நாங்க உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்படுத்துறோம். நல்லது.